லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். மழைவெள்ள பாதிப்பு அப்படின்ற பார்க்குறப்போ சென்னைக்கு ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. முழுமையாக மழைநீர் வடிகால் பணி வந்து அமைக்கப்படலை அப்படின்றது ஒரு காரணம். இன்னொன்று கடல்நீர் மட்டம், கடலும் வந்து கடல் மற்றும் சென்னையினுடைய மட்டமும் வந்து சமதளத்தில் இருக்குது, 2 மீட்டர் தான் குறைவாக இருக்குது கடல் மட்டம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டுச்சு, கடல்நீர் உள்வாங்கலை அப்படின்னு. ஆனால் இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்குறோம். சென்னையை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் இன்னும் என்ன நிலைமையில் இருக்காங்கன்றது முழுமையான விவரங்கள் தெரியப்படலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது காலநிலை மாற்றமாக நம்ம பார்க்கணுமா, இல்லது அரசாங்கத்தினுடைய நிர்வாக கோளாறுன்னு நம்ம பார்க்கணுமா? இல்லை இல்லை, நீங்கள் சென்னையிலேயே கூட அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்னைய பொறுத்தவரையில் முதல் நாளில் இருந்து, இதுக்கு முன்னால் இருந்தே அரசாங்கம் என்னெல்லாம் சொன்னாங்க, அமைச்சர்களை அனுப்புனாங்க, அதிகாரிகளை அனுப்புனாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் வந்திருக்குங்கிறத நீங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ளணும். எனவே நீங்கள் ஹியூமன் எரர் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறதுக்கும் ஒரு பேரிடரை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 1 மீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கீங்க காயல்பட்டினத்தில், 96.3 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் நான் காலையில் அங்கே இருக்க ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ் அது மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு, இன்னும் பெஞ்சிக்கிட்டுருக்கு, எவ்வளோ பெய்யும்னு தெரியல, ஆனால் ஊருக்குள்ளே பெரிய பிரச்சனை இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலபுரத்தில் ஒரு பகுதி பிரச்சனை இல்லை, இன்னொரு பகுதியில் ஊருக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 96 சென்டிமீட்டர் மழையை மாநில அரசாங்கம் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியுங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் இதே போல் வந்து தாமிரபரணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சுலோச்சன முதலியார் பாலம்னு சொல்லுவாங்க, அந்த பாலத்துக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்போது போகிற தண்ணி என்ன ஆகுது, நீங்கள் அந்த ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த நெல்லை சந்திப்புன்னு சொல்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் பாதிக்கு மேலே தண்ணி வந்து கிடக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்குள்ளே 96 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு என்று வருகிற போது, நீங்கள் அரசாங்கம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு முந்தின நாளில் இருந்து வேறு ஒரு விஷயத்துக்காக நேற்று காலையில் பேசும்போது நிதியமைச்சர்கிட்ட மாநில செயலாளர் பேசுகிறார், அவர் என்ன சொல்கிறார், என்ன மழை ஒரு மாதிரி இருக்குது, புயல்னு சொல்கிறாங்க, நாங்கள் முன்கூட்டியே போய் அங்கே வேலையில் இருக்கோம், ஒரு 3 நாள் 4 நாளில் வந்துடுவேன், வந்தோடனே சந்திச்சிடலான்னு சொன்னார். இப்போ 3 நாள் 4 நாளில் சந்திக்க முடியுமா என்று தெரியலை. ஸோ நீங்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது என்பதை நீங்கள் இப்போ இந்த வீடு கட்டுறீங்க, வா தாமிரபரணி ஆறை ஏன் இப்படி வைக்கணும், சுற்றி வர சுவர் கட்டலாமேன்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டினா என்ன சொல்லுவீங்க, ஆப்டிமம் ரேஞ்சை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ கம்பி போடுறீங்க அப்படின்னா, போடுற கம்பியை போல் 2 மடங்கு போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு இருக்கலாம், 4 மடங்கு கூட போடலாம், பட்டு பொதுவாக எப்படி சொல்லுவாங்க, ஆப்டிமம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நகர்மயமாதல் என்பது ஒரு சீரியஸான பிரச்சனையாக இருக்குது. கிராமப்புறங்களில் போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லாத போது, கல்விக்கான வாய்ப்புகள் இல்லாத போது, அல்லது மருத்துவத்துக்கான வாய்ப்பு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர், இப்போ இவர் ஆமீர் கான் ஏன் இங்கே வந்திருந்தார், அம்மாவுக்காக மெடிக்கல் இஷ்யூ. அப்போ மெடிக்கல் இஷ்யூக்காக வர்றவங்க, க்ரானிக்கல் இஷ்யூஸ் இருக்கிற பல பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து சென்னைக்கு வந்து பார்க்குறதுக்கு பதிலாக அப்போது அங்கே சென்னையிலே வந்து கொஞ்ச நாள் இருந்துடலான்னு வராங்க. பிள்ளைங்க படிக்க வரும்போது பலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பிள்ளைங்களுக்கு சென்னையில் இடம் கிடச்சதுன்னா 2 பிள்ளைங்களையும் இங்கே அனுப்பி ஹாஸ்டலில் சேர்க்குறத விட நம்ம இங்கே வந்து இருந்துடலாமேன்னு வராங்க. இது எல்லாம் சேர்ந்த பிரச்சனை. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதோ 2 வருஷம் 3 வருஷத்தில் உடனடியாக பாத்திர முடியும்லாம் நான் நினைக்கல. இப்போ கூவம் நதிக்கரையோரம், அல்லது அடையாறு ஆற்றின் கரையோரம், அல்லது வந்து கொசஸ்தலை ஆறு, அல்லது பக்கிங்காம் கனல், இது கரையோரத்தில் மக்கள் இருக்காங்க. நீங்கள் தூக்கி போடுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் எங்கே தூக்கி போடுவீங்க? நீங்கள் அது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது, இப்போ நாங்களே கோரிக்கை வச்சோம், நீங்கள் வந்து இதில் கேபி பார்க்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம். கவர்மெண்ட்டு சரின்னு சொல்லி கேபி பார்க்கில் கொஞ்சம் பேருக்கு இடம் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் பெரும்பாக்கத்துக்கு போனாங்க. பெரும்பாக்கத்துக்கு போனவங்க சிரமப்படுறாங்க. கேபி பார்க்கில் இருக்கும்போது இப்போ நீங்கள் நீரியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் 26,000 பேர் சென்னையில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அது வெறுமனே 26,000 பேருக்கு தண்ணி கொடுக்குற பிரச்சனை மட்டும் இல்லை,
நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபேவர் பிளாக்கு பல இடங்களில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மழை பெய்யுது, கீழே தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது கொஞ்ச நாளில் பேருந்து வந்துருதுன்னு நம்மளே என்ன சொல்கிறோம், காங்கிரீட்டை போடுதுன்னு சொல்கிறோம். காங்கிரீட் போட்டால் அந்த தண்ணி எங்கே போகுங்கிற நிலைமை இருக்குது. அப்போ என்னென்னா, இப்போ சென்னை நகரத்தில் நீங்கள் இதெல்லாம் மாற்றியமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிளானிங்கில் இருக்கவங்க, டவுன் பிளானிங்கில் இருக்கவங்க, அப்புறம் நீரியல் நிபுணர்கள், அதே போல் இந்த குடிசை வாழ் மக்களுடைய பிரச்சனைகளில் அக்கறை காட்டக்கூடியவர்கள், இப்படி பலரையும் இணைச்சி தான் நீங்கள் பேச வேண்டியிருக்கோம். நீங்கள் சொல்கிறது வந்து சென்னையை நம்ம புரிஞ்சுக்க முடியுது, இங்கே நகரமயமாக்கலில் இங்கே மிகப்பெரிய அளவு பேரழிவு நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கிராமப்பகுதிகளாக இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் அங்கே வந்து வெள்ளம் வருது, அங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்து நிற்குது அப்படின்றப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அதான் பருவநிலை மாற்றம். நீங்கள் பருவநிலை மாற்றத்தை பற்றி நாங்கள் கவலையே பட மாட்டோம். அன்சீசனலாக வந்து வருது, அதாவது பருவ காலத்தில் பெய்வது தப்பி பெய்யுதுங்கிறது மட்டும் இல்லை, பெய்கிற மழை நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாளில் 96 சென்டிமீட்டருங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கற்பனைக்கே எட்டாத மழையாக அது இருக்குது. ஆனால் நான் கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பரவாயில்ல, ஏன்னா நகர்மயமாதல் அங்கே கம்மி, பக்கத்துலேயே கடல் இருக்குது, கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அதே ஊரில் தூத்துக்குடியை இப்போ எடுத்து பாருங்கள். அவங்ககிட்ட நான் கேட்டேன், பக்கல் ஓடைன்னு ஒன்று இருக்குது, நல்லா கட்டியிருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அதை நல்லா சீரமைச்சிருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, பக்கல் ஓடையை நிரம்பி அது வெளியே வருது. நீங்கள் அந்த ஊர் முழுவதுமே வாய்க்காலை வெட்ட முடியாது இல்லைங்க, வாய்க்காலுக்குள்ளே தானே இந்த தண்ணி போகணும். தண்ணியெல்லாம் வாய்க்காலுக்குள்ளே போகும்போது எந்த பகுதியிலேருந்து அதி வேகமாக வருதோ அது இங்கே வருது. இப்போ நான் காலையில் இதில் கன்னியாகுமரியில் நேற்று சாயங்காலம் பேசுகிறேன், இப்போவும் பேசுகிறேன், அதிக மழை பெஞ்ச மேற்கு பகுதி, கேரளாவை ஒட்டி உள்ள பகுதி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊரில் அது மேடும் பள்ளமுமாக இருக்குது, எனவே தேங்குறதுங்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பேச்சிப்பாறை, பெருஞ்சானை, அந்த அங்கே ஒரு இந்த தாமிரபரணி இல்லை, இன்னொரு தாமிரபரணி இருக்குது, இதிலெல்லாம் தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு, அது ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் அப்படின்னு. ஆனால் இது எதுவும் இல்லாத நாகர்கோவில் நகரம், நாகர்கோவில் நகரத்தில் எப்படியா தண்ணி வருது, வீட்டில் 3 அடி வந்துருச்சு, 4 அடி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இது விவசாய பகுதியாக இருந்தது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே சாதாரணமாக வீடு வாங்கும்போது, கட்டும்போது, அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது நாம் இதை பார்க்குறதில்ல. ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலும், 96 சென்டிமீட்டர் மழையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து காயல்பட்டினம் 96 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது, பருவநிலை மாற்றத்தை ஊக்குவிக்கிற காரணிகள் எங்கே வேணாலும் இருக்கலாம், அந்த ஊரில் தான் மழை அப்படி பெய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் 100% கரெக்டாக இருக்க பகுதியிலையும் இந்த மாதிரி அடிச்சுட்டு போகும். எனவே ஒன்று, இயற்கையினுடைய சமநிலையை பாதிக்கிறது மாதிரியான நடவடிக்கைகளை நாம் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஒரு பள்ளம் தோண்டிங்கன்னா கூட இயற்கையின் சமநிலையை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது தாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கையில் ஒரு பிளேடு கிழிச்சிருச்சு, சிலது அப்படியே ஆறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அது ஆற முடியாத அளவுக்கு ஆழமாக போச்சுன்னா தழும்பு வரும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா துண்டாயிரும். அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இயற்கைக்கும், அப்போ இயற்கையினுடைய சமநிலையை அது மீளப்பெறுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் வந்து பண்ணுறதுங்கிற பிரச்சனை இருக்குது. இதில் மெஜாரிட்டி தண்ணீர் வந்து குடிநீர் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போ நிறையா குடிநீரை நீங்கள் கண்டமானிக்கு எடுக்கிறீங்க, விற்கிறதுக்காக எடுக்கிறீங்க, ஏன் விற்க வேண்டியது இருக்குது? நீங்கள் வந்து குடிநீர் பல இடங்களில் போதுமான அளவு கிடைக்கல. எனவே இந்த நீங்கள் தென் மாவட்டத்தை பொறுத்தளவில் எனக்கு தெரிஞ்சு உடனடியாக அமைச்சர்களை முதலமைச்சர் அனுப்பி வச்சுருக்காரு, நம்பர் 1. 2, 4 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ், அதுபோக 4 பேர் ஓவராலாக என்ன நடக்குது எங்கேயாவது தலையிடுறதுக்கு ஆட்களை வச்சுருக்காங்க. நான் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், முந்தான நாளில் இருந்து தண்ணியை பிடிச்சி வைங்க, சார்ஜ் போட்டு வைங்க, வீட்டை பத்திரமாக பார்த்துக்கோங்க, வெளியில் போகாதீங்க, உணவுப் பொருள் வாங்கி வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ இதைத்தான் ஒரு அப்புறம் நான் அப்புறம் காலையில் கேட்டால் நிறையா பேரை, இப்போ இங்கேயே வந்து நீங்கள் சென்னையில் இவங்க நிவாரண முகாம்கள்னு கொஞ்சம் தான் எடுத்து வச்சாங்க, மக்கள் வந்து நிவாரண முகாம்னால் இங்கே போயிடலான்னு நினைக்கிறாங்க. போகும்போது என்ன வருது,
நிவாரண முகாமே மூழ்கி போகுது. அப்போ முகாமையே இந்த மாதிரி இருக்கேன்னு மக்கள் மக்களுடைய கொந்தளிப்பு நியாயமானா நியாயம், மக்களுடைய கஷ்டம். நீங்கள் பால் கிடைக்காம ஒரு குழந்தை 24 மணி நேரம் அழுதுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருக்க மொத்த பேருக்கு அது டென்ஷனுங்க. அப்போது நீங்கள் யாராவது ஒன்று கேட்டால் பாலே கிடைக்கலங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதை அரசு அந்த கோபத்தை தாங்கிக் கொள்ளணும். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவங்க இதை ரைட்டு, இவங்களுடைய கஷ்டமும் கரெக்டு, அரசாங்கம் என்ன பண்ண முடியுமோ அதை பார்க்குறது. இப்போ நான் வந்து என் பேரன் ஒரு இடத்துல இருக்கான், ஐயோ குழந்தைகள் இருக்காங்களே கரண்ட் இல்லையே இது மொபைலில் சார்ஜ் இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பால் டின்னு வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் ப்ரெட்டு வாங்கிட்டு வரேன், தண்ணிக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபோன்லேயும் கான்டாக்ட் பண்ண முடியல, ஒரு 4-5 கேனை வாங்கிக்கிட்டு போகலான்னு பேசுகிறேன். கொஞ்சம் கழித்து தொடர்பு கிடச்சி ஒரு இடத்துல தொடர்பு கிடச்சி என்கிட்ட பேசும்போது, நீங்கள் வாங்கினதெல்லாம் சரி எங்கள் வீட்டுக்கு எப்படி கொண்டு வந்து கொடுப்பீங்க, அது வெள்ளம் சூழ்ந்துருக்கு யாருமே வெளியே போக முடியல, எனவே அது பிரச்சனை இல்லை, அது வர நம்ம காத்திருக்கிறத தவிர வேறு வழியில். ஸோ இது கொஞ்சம் பரவாயில்லாத வீடுனா இதை மேனேஜ் பண்ணுவாங்க, எதுவுமே இல்லாத வீடுனா ரொம்ப சிரமப்படுவாங்க. எனவே இப்போ தேவை வந்து பருவநிலை மாற்றம் என்பது உலக நாடுகள் பலமுறை பேசினாலும், இப்போ கியோட்டோ புரோட்டோக்கால் ஒன்று கொண்டு வந்தாங்க, அதை யாரும் மரியாதை கொடுக்கல, அமெரிக்கா ஃப்ரான்ஸு பணக்கார நாடுகள் அவன் எதையுமே பண்ணலை, அதில் பல சிரமங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, எல்லா நாடும் எவ்வளோ வெளியிடுறோமோ அதை வச்சுக்கணும் அப்படின்னு. நான் 140 கோடி இருக்கிற நான், 140 கோடி இருக்கிற சீனாவும், ஒரு 20 கோடி 30 கோடி 40 கோடி இருக்கக்கூடிய நாடுகளும் ஒரே மாதிரி தாங்க பசுங்கூட வாயுக்களை வெளியிடுவோம்னு சொன்னால் இந்த நாடுகள் வந்து தாக்கு பிடிக்காது, இதெல்லாம் ஏழை நாடுகளாக அல்லது இந்த நாடுகளாக இருக்குது. அப்போ என்னென்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக நாம் எல்லாம் இருக்கிறோம், அதில் நம்ம எல்லாரும் பங்களிப்பு செய்யணும் என்கிற உணர்வோடு பார்க்க வேண்டியிருக்கு. தென் மாவட்டத்தில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ளம் என்பது இயல்பாக என்னை பொறுத்தளவில் அது ஒரு இந்த பருவநிலை மாற்றம் என்பதோடு சேர்ந்தது தான். அதர்வைஸ் நீங்கள் நம்ம ஊரில் எவ்வளவு தண்ணியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், 49 சென்டிமீட்டர் போயிடுச்சு, 39 சென்டிமீட்டர் போயிடுச்சு, பெரிய இதை போல் 2 மடங்கு ஒரு ஊரில் கொட்டியிருக்குங்க. நீங்கள் பாருங்கள் இதில் இப்போ நீங்கள் சொல்வது போல் அமைச்சர் மனோ தங்கராஜன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டதுனால வந்து பெரும் பாதிப்புகள் வந்து இல்லை குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதிமுக சார்பிலேருந்து சில ஊடகங்களில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, மாநில பேரிடர் மீட்பு குழு வந்து கும்பகர்ண தூக்கத்தில் இருக்குது, முதலமைச்சர் வந்து ஏன் இன்னும் போகலை அந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்லாம் சில விமர்சனங்களை பார்க்க முடியுது. இப்போ பேரிடர் காலத்தில் எழுப்பக்கூடிய விமர்சனங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? முதலமைச்சர் அப்டேட்டடாக இருக்காரா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் முன்னால் ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காரு, நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் முதலமைச்சர் போனார்னா மொத்தமாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரோட போவார்? முதலமைச்சரோடு தானே போவார். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பி யாரோட போவார்? முதலமைச்சரோடு தானே போவார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய புரோட்டோக்கால் ஆஃபீஸர் எல்லோரும் பின்னால் போவாங்க. ஸோ முதலமைச்சருடைய ப்ரெசன்ஸு எங்கே தேவைப்படும், எந்த இடத்துல போகக்கூடாதுன்னு இருக்குது. என்னை பொறுத்தளவில் நீங்கள் அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க, அதிகாரிகளை. தேசிய பேரிடர் மீட்பு குழு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முன்கூட்டியே போய் எல்லாத்தையும் அள்ளிட்டு வருமா? நீங்கள் யாராவது ஒருத்தர், நான் வந்து காயல்பட்டினத்தில் இவ்வளவு மழை பெய்யும் என்று ஏன் நீ வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். அஃப்கோர்ஸ் அதை எதிர்பார்க்குற அளவுக்கான ஏற்பாடு இன்றைக்கி இல்லைங்கிறத தவிர உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ சென்னையில் இவ்வளவு மழை பெய்யுமா அதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க வேண்டாமா? சென்னையில் மழை பெய்யணும்னு எதிர்பார்த்த போது யாராவது புயல் 8 கிலோமீட்டர் அதுவும் கடைசியாக 5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் நகரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? ஸோ மேகம் ஒட்டு மொத்தமாக நிற்கிது. அப்போ என்ன பிரச்சனைனா இதெல்லாம் பருவநிலை மாற்றத்தோடு சம்மந்தப்பட்டதுங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது. என் ஊரில் ஏண்டா தண்ணி நிற்கிது? அது நியாயமான கேள்வி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்க முடியாது. ஆனால் அரசியல் கட்சிகள் பொறுப்புணர்வோடு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது, இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியே என்ன சொல்லக்கூடாதுன்னா, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் எனவே உனக்கு சிரமம் வந்தால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி எங்கேயாவது முதலமைச்சர் சொல்லியிருக்காரா? நைட்டில் போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மேயர், இப்போ மேயர் நீங்கள் வந்து சென்னை நகரத்தில் பல பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்கத்தில் அவங்க இருந்தாங்க. ஒரு அவங்க ஒன்றும் பெரிய வயசான ஆள் கிடையாது, ஒரு சின்ன வயசில் உள்ளவங்க, அவ்வளோ ஆக்டிவாக தான் இருந்தாங்க. அமைச்சர்கள் ஆக்டிவாக தான் இருந்தாங்க. எனவே பிரச்சனை என்னென்னா ஊடகத்தில் இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியில்
அரசு நிர்வாகம் ஃபெயிலாக இருக்குமான்னா கட்டாயம் ஆயிருக்கும். நீங்கள் ஆண்டாலும் ஆயிருக்கும், நான் ஆண்டாலும். நான் எப்படி பார்ப்பேன்னா, ஓவராலாக எப்படி இருந்தது, நீங்கள் பாதிப்பு இவ்வளவு இருக்குது, ஆனால் இந்த பாதிப்பை சரி செய்வதற்கு அரசு நிர்வாகம் முடுக்கி விட்டப்பட்டதா இல்லையா. சரி, இந்த இடத்துல இவங்க எதிர்பார்க்கலைன்னா, இப்படி எதிர்பார்க்காதது இயல்பானது தானா அல்லது சோம்பேறித்தனமா அல்லது திட்டமிடலில் பிரச்சனை இருக்கா என்று தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஒரு தவறு நடந்தோடனே அரசாங்கம் கும்பகர்ண தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க, நேற்று நைட்லேருந்து மழை பெய்யுதுங்க, என்ன கும்பகர்ண தூக்கம்? தேசிய பேரிடர் மீட்பு குழுவோ மாநில பேரிடர் மீட்பு குழுவோ எப்போ போயிருந்துருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்காங்க, சில இடங்களுக்கு அவங்களே போயிட்டு. இப்போ நான் கேட்டேன் காலையில், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் ஒரு கம்மா உடஞ்சிருச்சு, அந்த ஊரை சுற்றி இது இருக்குது, எது வெள்ளம் சூழ்ந்துருக்கு, இவங்க என்ன பேசியிருக்காங்க தேசிய பேரிடர் மீட்புக்குள்ள? ஓகே, இப்போதைக்கு ஆபத்து இல்லை, அந்த தண்ணி குறைஞ்சிருச்சு, ஊரை சுற்றி இருக்குது, சாப்பாடு இருக்குது, நம்ம இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், வேறு வேலை முடிச்சுட்டு இதை வந்து பண்ணலான்னு சொன்னதாக சொன்னாங்க. இது எங்கள் ஆட்கள்கிட்ட வந்து நான் சேகரித்த செய்தி தான் வச்சுக்கோங்களேன். இதில் வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அது வாய்ப்பு. நன்றி தோழர்.